என்ன அது கேமு, நம்ம ஃப்ரெண்டு வேறு ஏற்றி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு படமும் புரியல இதில், என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஏதோ நிறையா மனுஷங்க நின்றாங்க, அப்படியோ அதை விட்டு வெளியே வந்தாச்சு. ஏதோ கேட்குது, அதோ மேட்ச் மேக்கிங்லாம் காட்டுது. நம்ம புரியல, என்னன்னே புரியல இதில். நம்ம ஃப்ரெண்டு வேறு ஏதோ ஒரு நம்பர் எழுதி கொடுத்துட்டு போனானே, இதை போட்டால் நீங்கள் கூட லாலாண்டா அப்படின்னு. சரி, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஆடுன்னு இருக்கு. ஓகே ஓகே, இவங்கெல்லாம் அடுத்தனா வருவாங்களா? என்ன வரமாட்டாங்க. சரி, நம்ம இந்த நம்பரே போட்டுருவோம். நம்பரை போட்டு அவனை கூப்பிட்டா வருவான் போல். இவங்க தான் வரமாட்டாங்க, பெரிய பிளேயராக இருப்பாங்க போல் இவங்கெல்லாம். ஓகே, அப்புறம் என்ன ரெக்வஸ்ட் சென்டன்னு காட்டுது. என்ன வரமாட்டான், இன்வைட்டுன்னு இருக்கு. இது அடுத்தனா வருவானான்னு தெரில. ஐ, நம்ம இன்வைட் பண்ணிட்டான். சரி போ, உள்ளே போவோம். டேய் மச்சான், எப்படா இருக்க? என்னடா கோட்டை சட்டெலாம் போட்டு தக தகன்னு மின்ற? என்னடா மச்சான், என்னையே இப்படிங்கிற? என்னுடைய நல்ல நல்ல ஒரு பிளேயர், அவரை நான் இன்வைட் பண்ணுறேன். ஆ, இன்வைட் பண்ணுறா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஹாய்ன்னு சொல்லிட்டு டாடா காட்டுறீங்க? டேய் மச்சான், எப்படா அவர் குதிக்கிறாரு? ஏய் செல்ஃபி போல செல்ஃபிலாம் போடுறாரா? பின்னாடி பறவைலாம் வருது, பரதநாட்டியம்லாம் ஆடுறாரு. ப்ரோ என்ன ப்ரோ திடீர்னு கார்லாம் கொண்டு வரீங்க? இந்த கார்லாம் எங்கேருந்து ப்ரோ வாங்கினீங்க? ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ கிடைக்கும்? ஒரு ஒரு மேட்ச் ரெண்டாக கிடைக்குமா ப்ரோ? மச்சான் நீ சொல்கிறா மச்சான், அவன் பின்னாடி கரண்ட்டு சாக்கெலாம் அடிக்கிறா, அதெல்லாம் எப்படி மச்சா கொண்டு வர? அப்புறம் அவரும் கார் போட்டு உட்கார்றாரு. ப்ரோ ப்ரோ நீங்களையும் கூட எப்போவுமே லாட வாங்க ப்ரோ, உங்கள் கூட லாடணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னோன்னு வதைக்கிறீங்க? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க ப்ரோ? வாங்க ப்ரோ விளாடலாம் ப்ரோ, வச்சுக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ. ஏய் மச்சான், அவர் கையில் கண்ணுலாம் வச்சுருக்காரா? என்னை சுட்டுற மாட்டார்லடா, சுட வேணான்னு சொல்லிடுறா அவர்கிட்ட. யார் ப்ரோ அந்த நம்ப, ரொம்ப வேடிக்கையாக இருக்கான். ப்ரோ என்னோட ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஏய் மச்சான், என்னடா உன் பின்னாடி சிறுத்தை நிற்கிது, அவர் பின்னாடி ஏதோ ஒரு டிவி மாதிரி சுற்றி நிற்கிது. டேய் எப்படா நானே எதனா கொண்டு வர்றது? என் பின்னாடி ஒரு கொடை ரெண்டு சேர் தண்டா கிடக்கு, சொல்லி கொடுறா கொஞ்சம் அதிகம். நீலாம் நூப்புடா, நானெலாம் ப்ரோ பிளேயர்டா. கடைசி வரைக்கும் அந்த சேரு கொடை மட்டும் தான் நீ பார்த்துட்ருக்கணும். உன் பின்னாடி ஒரு ஈக்காக்கா கூட நிற்காது. ப்ரோ நூபுனா என்ன ப்ரோ, ப்ளோப்ரா என்ன ப்ரோ, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ரோ. டே மச்சா நீனே சொல்கிறா, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா ப்ரோ? இந்த நூபு ரொம்ப ஓராக பேசுகிறான், அவன் வெளியே அமைச்சு விடுங்க. ஏய் மச்சான் சாரிடா மச்சான், மன்னிச்சிடா. என்ன ஆச்சு? சாரி கேட்டான், மன்னிச்சுன்னா வெளியே வந்துட்டோம். நெட்டு ஸ்லோவாக இருக்கும் போல. சரி மறுபடியும் கூப்பிடுவோம். ஐ கூப்பிட்டுட்டான் செம்ம, இப்போ அவங்க கூட விளாட போகலாம். ப்ரோ பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஐ நான் வந்து அந்த கிளாத் தட்டுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ, அந்த ப்ரோ பிளேயர்னா என்ன, நூப்புனா என்ன ப்ரோ? நெட்டு ஸ்லோவாகி வெளியே வந்துருச்சு ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ வதைக்கிறீங்க ப்ரோ? நான் பேசுறது கேட்குதா? அடே மச்சான் கேட்குதாடா, நீ பாட்டு அந்த கரண்ட் சாக்கை போட்டுட்டு கண்டுக்காமல் இருக்க. அடே மச்சான் பேசுகிறா, யாராச்சும் பேசுங்க ப்ரோ, யாராச்சும் பேசுங்க ப்ரோ. நான் பேசுறது கேட்குதா ப்ரோ உங்களுக்கு? ஹலோ ப்ரோ. என்ன மச்சான் நாகினி மாதிரி பாம்பாட்டெல்லாம் போடுற, வேற லெவல்ரா. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்கள் கூட விளாட்ற முத மேட்ச்சு, சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப. என்ன ப்ரோ அந்த நூபு நொய் நொயும்பான், பேசவே மாட்டான் இப்போ. தெரியல ப்ரோ. ஏ மச்சா ஏண்டா மச்சா பேச மாட்டா, பேசுறா ப்ரோ? என்ன ப்ரோ அந்த நூபுக்கு மைக் ஆன் பண்ண கூட தெரில போல, மைக் ஆஃப் பண்ணிட்டு கதறிட்டு கிடக்கு. சொல்லி கொடுங்க ப்ரோ அந்த நூபுக்கு கொஞ்சம். நான் நூபே எங்களோட விளாட போனா சந்தோஷமாக இருக்க போல நினைக்கிறேன். அதை என்னடா இது, இவ எப்படி குத்தினாலும் உயிரே போக மாட்டேது ப்ரோ. கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ, நான் எவ்வளோ குத்தினாலும் யாருக்கும் உயிரை போக மாட்டேது. எல்லாமே ஒரே இடத்த தான் ப்ரோ இருக்காங்க. இங்கே வாங்க ப்ரோ, இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ எனக்கு. ஆனால் யாருமே நான் பேசுனா பேசவே மாட்டேன். சரி சவுண்டை ஏற்றி பார்ப்பேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் அது அவங்க பேசுறது தான் நம்ம கேட்க மாட்டேது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்க மாட்டேது. என்னன்னே புரியலையே. சரி அவனும் கத்தியெல்லாம் வச்சு நிற்கிறான், அப்போ தான் மறுபடியும் விளாட போகிறோம் போல். இப்போ இதுக்கு முன்னாடி விளாண்டது என்ன, ட்ரைனிங் மேட்சா? என்னன்னு புரியலையே ப்ரோ. நானே ஒரு ப்ரோ பிளேயரு, அந்த நூபு என்கிட்ட பேச மாட்டேது. நானே மெனக்கிட்டு மறைச்சு பேசுகிறேன். என்ன ப்ரோ அந்த நூபுக்கு அவ்வளோ தூங்குறா? தெரியல ப்ரோ, இருங்க ப்ரோ அவனை ஆன் பண்ண சொல்கிறேன். ஏ மச்சான் மேலே ரெண்டு மைக் இருக்கும், அதை ஆன் பண்ணுறா, அப்போ தானே நாங்கள் பேசுகிறோம் உனக்கு கேட்கும், நீ பேசுகிற எங்களுக்கு கேட்கும்டா. ஓ அப்படியாடா மச்சான், இப்போ தானே எனக்கு தெரியுது இறறா அந்த ஆன் பண்ணுறேன்டா. இதுக்கு முன்னாடி இது தெரியாமல் போயிடுச்சாடா. நானும் சவுண்டை ஏற்றி ஏற்றி அதுக்கு பார்த்தேன். ஏய் இப்போ நான் பேசுறது கேட்குதா மச்சான்? கேட்குது நான் சொல்லுங்கடா. கேக்குதுடா மச்சான், நல்லா கேக்குதுடா மச்சான். ஐயோ நேரம் நல்லா இருந்துச்சே, வந்துட்டேன் நூறு சொல்ல பண்ணேன் ப்ரோ.
ப்ரோ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ப்ரோ, ஆனால் உங்கள் கூட விளாட்றதே பெருமை தான் ப்ரோ எனக்கு. ப்ரோ எந்த ஊர் ப்ரோ இது இறக்கி விட்றீங்க? நல்லா இருக்குமா ப்ரோ இந்த ஊரில்? நிறைய பேர் வருவாங்களா ப்ரோ? வந்தாங்கன்னா இங்கே இறங்கலாம்ண்ணா ப்ரோ, என்னை அடிச்சிருவாங்க ப்ரோ. என் கூட நில்லுங்க ப்ரோ, என்னை காப்பாற்றிடுங்க, நான் அடி வாங்கினா ஓகேவா ப்ரோ? என்னப்பே நானும் அவங்க கூட வர முடியாது, நீ தான்டா என் கூட வரணும். என்னை விட்டு அந்தானே போனேன், அவனுக்கு அவன்தான் அடி, கன்ஃபார்ம் செத்துருவா அப்புறம் பார்த்துக்கோ ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ எனக்கும் ஒரு கன்று கொடுங்க ப்ரோ, கன்று இல்லாமல் நிற்கிறேன். ஆ தேங்க்ஸ் ப்ரோ. மச்சான் அவர் கன்னெல்லாம் கேட்டு சும்மா தொந்தரவு பண்ணாதரா, அவர் நம்ம கூட விளையாடுறதே பெரிய விஷயம்டா மச்சான், ப்ளீஸ்ரா. சாரிடா மச்சான், தெரியாமல் கேட்டேன், மன்னிச்சிருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ இந்த சேர் பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ, இந்த சேரில் எப்படி உட்காரன்னு சொல்லி கொடுங்க ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ சொல்லி கொடுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க ப்ரோ, சொல்லி கொடுங்க ப்ரோ. ப்ரோ சிரிக்காதீங்க ப்ரோ. ஏய் நீலாம் ஒரு நூப்புடா, நானா ப்ரோ பிளேயர், என்னால் மட்டும்தான் முடியும். ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, அவன் பாவம் ப்ரோ, நான் உங்கள் காரில் வேணால் உளுந்து கெஞ்சி கேட்குறேன் ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ, அவனை உட்கார விடுங்க ப்ரோ. ஏ மச்சான் எனக்காக நீ கெஞ்சாதரா, அவர் ப்ரோ பிளேயர்ரா, அப்படி தானா பண்ணுவார், விட்ரா. ஏ என்ன நூப்பே மரியாதைலாம் கொடுக்குற? சரி சரி, அங்கே சிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த எழுத்தி உட்காரு. ஏதோ மரியாதை கொடுத்தாங்காடி உட்கார வைக்கிறேன். ஓ ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? அதே மச்சான் நீ சொல்கிறா நல்லா இருக்காடா நான் உட்காந்துருக்கதே, என்னடா நீ ஏன் சிரிக்கிற? சரிடா மச்சான், நான் உட்காந்தது போதும்டா மச்சான், நீ உட்காரா மச்சான் இப்போ. இல்லடா மச்சான், அவர் உட்காந்துருவே, நீ உட்காந்தா மச்சான் சூப்பராக இருந்துச்சு, அதான் மச்சான் சிரித்தேன். விட்ரா மச்சான், இருந்தாலும் நான் உட்காந்துருக்காது, அவர் பிடிக்கலடா, நான் போய் அடிக்க பார்க்குறேன். சூப்பர் ப்ரோ, இருந்தாலும் நீங்கள் செம்மையாக அடிக்கிறீங்க அவர் பார்க்க. மச்சான் அவர்லாம் அடிக்கலடா மச்சான், நான் தான்டா மச்சான் அடித்தேன், என்ன மச்சான் உனக்கு இது கூட தெரியல? ஏ மச்சான் அதெல்லாம் எப்படா பார்க்கறது, எனக்கு கன்று வேற மாறிடுச்சுடா, ஒன்றுமே புரியலடா ப்ரோ. நீங்கள் என் கூட நில்லுங்க ப்ரோ, அப்போ தான் ப்ரோ என்னால் ஜெயிக்க முடியும் ப்ரோ. இதில் எப்படி ப்ரோ ஜெயிக்கணும், இது எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுங்க ப்ரோ. நீ என்ன தான் நான் ஜெயிக்க மாட்டேன் அனுப்பு, உங்களோட விளாண்டா நானே ஜெயிப்பானான்னு தெரில, அந்த லட்சத்தை நீ இல்லாடா ப்ரோ. என்னம்மா ஏதோ கீழே கடக்கு பொட்டி மாதிரி, ஐ இதில் ஏதோ கன்று இருக்குது, பெரிய கன்று கிடச்சிருச்சு, இந்த கன்று எடுத்து விளாண்டு பார்ப்போம். அந்த கன்று அழுத்துனா திருப்பி புல்லட் அதிகமாக வருதா? நல்லா தான் இருக்கு. இது வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியுமா? ஐயே இது என்ன ஒல்லி கன்னாக இருக்குது, நல்லாவே இல்லை அது. இதுனா ஏதோ பிடிச்சிக்கிச்சு பேக்கா? சரி சரி போவோம் போவோம். ஏனுப்பே ஏறம்மா ப்ரோ, இது ஏறம் போனால் என்னன்னு தெரியாது. சரி பேக் அழுத்தி உன்கிட்ட இருக்க புல்லட்டு கொடு ப்ரோ. பேகை நிறைய தடவை அழுத்திட்டு தான் ப்ரோ இருக்கேன், ஆரஞ்சு கலர் இருக்குது ப்ரோ, வரமாட்டது ப்ரோ, அதை அழுத்திக்கிட்டே இருந்தா. கொஞ்சம் சொல்லி கொடுங்க ப்ரோ. ஏனுப்பே என்ன நூபுன்னு சொன்னதுக்காக என்ன சார் என்ன கலாய்க்கிறியா? இவங்க பேக் எடுத்து புல்லட்டு கொடுறா. இந்த கன்று வேஸ்ட்டு அடிக்கவே மாட்டது, நம்ம பெரிய கன்று தான் நல்லா அடிக்குது, அதை எடுத்து அடிப்போம். என்ன ப்ரோ நான் பார்க்குறப்பெல்லாம் என்னத்தையும் நீனே அடிச்சு போட்டுருங்க மச்சா, நீனே அடிச்சாடா இவனை, சூப்பர்ரா ப்ரோ. அவனுக்கு உண்மையாகவே பேக் அழுத்தி தெரியாது ப்ரோ, இப்போ தான் ப்ரோ கேம் ஏற்றிருக்கான், நான் வேணா அவனுக்கு சொல்லி தரேன் ப்ரோ. அப்புறமா ப்ரோ அது நூப்பிட்ட வாங்கி அடிக்கணும்னு தேவையில்ல ப்ரோ, நான் எனிமே அடித்து லூட் பாக்ஸ் வந்து புல்லட் எடுத்துக்குவேன். ஏ மச்சான் நான் இன்னொருத்தனே அடிச்சிட்டேன்டா, ரெண்டாவது கிள்ளி எடுத்துட்டேன்டா. ஏ நான் எங்கெங்கே எப்படிலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எப்படா கண்டுபிடிக்காது மச்சான், அதை சொல்லி கொடுறா மச்சான் முதல்ல. ஏ மச்சான் மேலே ஒரு கன்று இருக்கோண்டா, அதுக்கு மேலே இருக்கோண்டா, அலேவுன்னு இருக்கும், இன்னொன்று கிள்ளுன்னு இருக்கும் மச்சான். கிள்ளுனா நீ எத்தனை பேர் சாவடிச்சிருக்கன்னு அர்த்தம்டா மச்சான். ப்ரோ நான் உங்கள்கிட்ட கேட்கணே நினச்சேன் ப்ரோ, நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ இது மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க? ஏ மச்சான் நீனே எப்படா ஃபாஸ்ட்டாக ஓடுற, சொல்லி கொடுங்கடா எனக்கும் ப்ரோ, நீங்களும் சொல்லி கொடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கும். ஏ நூப்ப அதெல்லாம் ப்ரோ பிளேயர் மட்டும் தாண்டா வரும், நான் வேணா சொல்கிற மாதிரி இந்த மேட்சில் நீங்கள் லாஸ்ட் வரையும் வேகமாக உடம்பு தாண்டா சாவுவேன் ப்ரோ. அவனை அப்படிலாம் மட்டும் தட்டாதீங்க ப்ரோ. ப்ரோ எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ப்ரோ ரன்னிங் ரேஸ்லேயே ஃபஸ்ட்டு, நீங்கள் வேணா பாருங்கள் ப்ரோ, நான் ஓட கற்றுக்கிட்டோன்னா உங்களோடே வேகமாக ஓடுறேன் ப்ரோ, இதுலேயும் ரன்னிங் ரேஸ் வேணால் அப்புறம் வச்சுக்கோம் ப்ரோ நம்ம. ஏ நூப்பே நீலாம் ஓடுறதே பெரிய விஷயம், இதெல்லாம் என்னையோடய ஃபாஸ்ட்டாக ஓடுவியா? நமக்கு இந்த கன்றுனா வேஸ்ட்டு, நம்மளோட பெரிய கன்னே எடுத்துக்கோ. என்ன பெரிய கன் சுட மாட்டேது அழுத்தினாலும், என்ன அது என்னென்னமோ எடுத்துக்குது, ஏர் அமௌண்ட் போட்டிருக்கு. ஓ இதுதான் அவர் சொன்னாரா, இப்போ தான் நமக்கு புரியுது என்ன வேறு ஏர் அமௌண்ட் கேட்குறாரு ப்ரோ. என்கிட்ட ஏர் அமௌண்ட் கிடைக்கிது ப்ரோ, நிறையா நிறையா இருக்குது. எப்படி ப்ரோ உங்களுக்கு தரது பேக் அழுத்தி என்னால் தர முடியல ப்ரோ. இதை பாருங்கள் ப்ரோ, மறுபடியும் பேக் அழுத்தி நான் வரவே மாட்டேது ப்ரோ. ஏ நூப்பே நீ ரொம்ப பண்ணுறடா, உனச்சும் ஒரு பெரிய சம்பவமாக பண்ண போகிறேன் பாரு. ஏ மச்சான் எனக்கு ஏண்டா எதுவுமே சொல்லித்தர மாட்டேறேன், எப்படி ஓடுறது பேக்லேருந்து எப்படி இவருக்கு புல்லட்டு தரது அதெல்லாம் சொல்லி கொடுறா ப்ளீஸ்ரா, சொல்லி கொடுறா மச்சான். ஏ மச்சான் நம்ம வேறு மூணு பேரும் சேர்ந்து நின்றோம்ல மச்சான், அப்போ கூட நான் உனக்கு தூக்கி விட்டேன் மச்சான். அப்போ வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி உனக்கு எதுவுமே சொல்லித்தரக்கூடாதான், உன்னை வச்சு அவர் ஃபன் பண்ண போகிறார் ரமச்சான், அப்படி உன் சொல்லி கொடுத்தனா என் கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான் மன்னிச்சிரா. சரி மச்சான் நீ எனக்கு எதுவும் சொல்லித்தரனாலும் பரவாயில்ல, என் கூட நீங்கள் ரெண்டு பேரும் விளாண்டாலே போதும், அதுவே சந்தோஷமாக இருக்கும்.
டேய் நூப மெடிக்கல் போட்டு உயிரை ஏத்திக்கோ. அப்படின்னா என்ன ப்ரோ, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ உயிர்லாம் ஏத்துறது? டேய் நூப இந்த ரெக்கார்ட் நின்னுக்கிட்ட வாடா, உன் தானே உயிர் ஏறும். ஓகே ப்ரோ, இது தெரியாமல் போச்சு ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க பார்க்குறீங்க, நன்றி ப்ரோ, எனக்கு எப்படியா சொல்லிக் கொடுங்க ப்ரோ. ப்ரோ இங்கேருந்து ஏதோ கசிக்குது ப்ரோ, ரெட் கலர்லேருந்து ப்ரோ. ப்ரோ வெடிச்சு நான் ஏதோ ஐட்டம் ப்ரோ, எனக்கு வந்து ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ இப்பெல்லாம் பண்ணுறீங்க? பாவம் ப்ரோ அவன். டேய் மச்சான், நீ இந்த எலக்ட்ரிசிட்டிலே நின்றா, உனக்கு உயிர் ஏறுண்டா, உனக்கு ரெண்டு மெடிக்கல் தான் தரண்டா மச்சான், நீ போட்டுட்டு உயிரை ஏற்றிக்கடா மச்சான். நான் ப்ரோ அந்த நூப காப்பாத்துறீங்களா? டேய் நூப ரொம்ப சந்தோஷப்படாதா, ஃபஸ்ட்டு சம்பவத்தை வேணா நீ மாட்டாமல் போயிருக்கலாம், ரெண்டாவது சம்பவத்தில் கன்ஃபார்ம் மாட்டவாடா. ப்ரோ எப்படி ப்ரோ, என் ஃப்ரெண்டு மாதிரியே நானும் அந்த இது கொண்டு வரது கரண்ட் ஷாக்கு, அவன்கிட்ட கேட்ட சொல்ல மாட்டான் ப்ரோ, உங்கள்கிட்ட இதை கேட்டால் தான் ப்ரோ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா அவங்கள்ட்ட தான் ப்ரோ பயப்படுறான், சொல்ல ப்ளீஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏன்னு அங்கே எட்டியில் ஒரு அலை தெரியுது பார்த்தியா, அதுக்கிட்ட வாடா, அங்கே வந்தால் உனக்கு எல்லாமே இதாகும்டா, கரண்ட் சாக்கெல்லாம் அடிக்கும், வா வா நீ பின்னாடியே வா, நானும் அங்கே தாண்டா போகிறேன் வாடா. ப்ரோ இட்டே நான் அப்பயே வந்துருப்பேனே ப்ரோ, இந்த வேகமாக வரேன் ப்ரோ, தேங்க்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு. ஏய் நூபே, வரேன்னு வேணா சொல்லு, வேகமாக வரேன்னா சொல்லாதரா, எனக்கு ஒன்றும் ஓட தெரியாதா நூபே. டேய் மச்சான், அதுக்கு பின்னாடி போகாதரா, அப்புறம் வருத்தப்படுறா மச்சான், வேணாண்டா. ப்ரோ என்ன ப்ரோ சுற்றி அப்படியே கரண்ட் சாக்கு அடிக்கிட்டீங்க, எதுவுமே ஆகலை ப்ரோ எனக்கு. ப்ரோ எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ரோ. ப்ரோ மறுபடியும் நான் படுத்துட்டேன் ப்ரோ. ஏய் நூப அப்படியே அங்கேயே படுத்துறே, உனக்கு என்ன ஏற்ற இடம் தானா நூபே? ப்ரோ இப்போ வந்து நூப காப்பாற்றி பாருங்க ப்ரோ. ப்ரோ ஆனாலும் நீங்கள் பண்ணுறது அநியாயம் தான் ப்ரோ. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, சிரிச்சுட்டு போங்க ப்ரோ, என்னை ஏமாத்திட்டீங்க ப்ரோ நீங்கள், நானும் ஒரு நாள் எப்படியாவது அந்த கரண்ட் சாக்கை கொண்டு வருவோம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ மலைக்கு கீழேலாம் கார் போடுறீங்க ப்ரோ, உங்களுக்கு அது ஏதோ ஒரு லைக் மாதிரி இருந்துச்சு ப்ரோ, யூடியூப்பில் போடுற மாதிரி, அது போட்டோம் ப்ரோ, அது உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல ப்ரோ. நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன் ப்ரோ, மனுஷன் அழுத்தி இது ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ, எங்களுக்கு நம்ம சேர்ந்து விளாடுவோம் ப்ரோ. மச்சான் என்ன மச்சான் அவனை போட்டாங்க ப்ரோ, அடிச்சிருவார் எப்படியோ ப்ரோ. இது மாதிரி நீங்கள் அவனை மட்டை தண்டி பேசினா தானே ப்ரோ நீங்கள் செத்து போயிட்டீங்க பாருங்க ப்ரோ, நீங்களும் அஞ்சு கிலோ அவனும் அஞ்சு கிலோ, யார் ப்ரோ இங்கே நூப்பு? டே மச்சான் உனக்கு வேறு எப்படி வெளியே வரும் தெரியாதே, அங்கே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அழுத்துறா மச்சான், வெளியே வந்துடுவேன். ஓகேடா மச்சான், என் தெரிஞ்சிச்சுரா, தேங்க்யூடா, பேக் அழுத்திடுறேன்டா. ஏய் நான் அஞ்சு கிலோ அடிச்சிருக்கேன்டா, சூப்பர்ரா, நீ ஒம்பது கிலோரா மச்சான், செம்மாடா, அவரும் அஞ்சு கிலோ அடிச்சு. ஏய் நூபே, நானும் அஞ்சு கிலோயும் விட்டு கொடுத்தேன், நான் ரொம்ப துமராக பேசுறியா ப்ரோ. அவன் நல்லா தான் ப்ரோ வரான், முதல் மச்சான் அஞ்சு கிலோ அடிச்சிட்டான் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, இப்போ தான் ப்ரோ எனக்கு புரியுது, நூப்புனா விளாட தெரியாதவங்கன்னு ப்ரோ. ஏய் மச்சான் எனக்கு என்னமோ ரெண்டுன்னு வருதுடா, எயிட் கேஜிஎஃப்ல நிற்கிற மாதிரி நிற்கிறான்டா தலைவன், வந்து நிற்கிறான், அது என்ன கிடச்சிருக்கான் எனக்கு? ஃப்ரீ ஃபயரில் கேஜிஎஃப்லாமாடா இருக்கு. ஏய் எனக்கு ஏதோ ஒரு கன்னுன்னு கொடுத்துருக்கானுங்கடா, ஓகே கொடுத்தா கன்று வந்துடும் போல, ஓகே கொடுப்போம். ஓ ஒரு மேட்ச் விளாண்டா ஒரு கன்று வரன்னு சரியாக தான் இருக்குது ப்ரோ. கடைசி வரையும் இந்த கரண்ட் சாக்கை நீங்கள் ஒன்று சொல்லியே தரல ப்ரோ. இல்லை மச்சான் ஜாலியாக இருந்துச்சு, நம்ம இன்னொரு மேட்ச் போகுமா மச்சான், ஜாலியாக இருக்கும்டா இன்னும். ஏனுப உங்களோட ஒரு மேட்ச் விளாண்டுக்கே ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, நீ இன்னொரு மேட்ச் வரைக்கும் கூப்பிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ. நம்ம ரேங்க் புஷ் பண்ணலாம் ப்ரோ, இன்னும் கிக் அவுட் அடிங்க ப்ரோ. மறுபடியும் சாரிடா, என்ன பண்ண போகணும்னு உனக்கே தெரியும்டா. புரியுது மச்சான், நல்லாவே புரியுது, பண்ணு பண்ணு விடு. இந்த நூபோட கஷ்டம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த நூப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் ஆகணும்னா நீங்கள் மறக்காமல் பார்ட் டூ வேணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, பார்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த பெல் சிம்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ், மிஸ் யூ ஆல், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.